ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேற லெவல் ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் பார்த்தோன்னா, ஒரே ஆளு கொடூரமா 11 பேரை கொலை பண்றான். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 35 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதைய ஒரு படமா எடுக்கிறாங்க. அதுல நடிக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரு வேற லெவல் ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க பாருங்க. அது கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற ரீஇன்கார்னேஷன். படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல மூணு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பென்குயின், இன்னொரு பொண்ணு சாமுராய் வீரரா இருந்ததா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க, அவ பேரு யுகா. நான் என்னவா இருந்தேன்னு நானே பாக்குறேன்னு சொல்லி போனை வாங்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அப்போ அந்த போன் ஸ்கிரீன்ல ஒரு வித்தியாசமான ஆளோட ஷேடோ தெரியுது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்ப அப்படியே இன்னொரு ஆளை காட்டுறாங்க, டஸ்ட்பின்ல குப்பையை போடலான்னு போகும்போது அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அடுத்த செகண்டே அங்க யாருமே இல்ல. சரின்னு குழப்பத்தோட அந்த ஆளு ஆபீஸ் லிப்ட்ல ஏறாரு. அவர் கூட இருந்த எல்லாருமே தேர்ட் ஃபுளோர்ல இறங்கிடுறாங்க. ஆனா லிப்ட் போக போக அந்த ஆளு பின்னாடி வேற யாரோ நிக்கிறாங்க. பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அடுத்ததா ஒரு லாரி டிரைவரை காட்டுறாங்க. முகம் கழுவிட்டு இருக்கும் போது கண்ணாடியில பார்த்தா வேற ஒரு முகம் தெரியுது. ஒருவேளை கற்பனையா இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த ஆளும் லாரி எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வழியில கவனிக்காம யார் மேலயோ லாரி ஏத்திடுறாரு. பயத்துல வேகமா கீழே ஓடி போய் பார்த்தா அந்த ஆளு முகம் கழுவும் போது ஒரு உருவத்தை பார்த்துருப்பார்ல, அதே உருவம் தான் அங்கேயும் படுத்திருக்கு. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பேய்களோட உருவம் தெரியுது. பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. லாரிக்குள்ள பார்த்தா அவரை சுத்தி பேய்களா இருக்கு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மட்சோரான்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் தான் இந்த கதையில வரக்கூடிய ஒரு டைரக்டர். 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான கொலைகேசை தான் இவரு ஒரு பேய் படமா எடுக்க போறாரு. அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டா தான் இப்ப இவரு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சின்னதா ஒரு பாலை காட்டுறாங்க. அது உருண்டு ரூம் நம்பர் 227 குள்ள போகுது. அங்க பார்த்தா ஒரு பழைய பொம்மை இருக்கு. அந்த பொம்மை நம்ம எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லுது. இந்த சீனோட டைட்டில் கார்டு போட்டு மெயின் ஸ்டோரிக்குள்ள வராங்க. நம்ம டைரக்டர் எடுக்க போற மெமோரிஸ் படத்துக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஆடிஷன்ல நம்ம யுகான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளும் இருக்கா. அவ தான் இப்ப பேசிட்டு இருக்கான். என்னோட போன ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு அப்பப்போ வந்துட்டு போகுது. அந்த ஜென்மத்திலையும் நான் பொண்ணாதான் இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஜென்மத்துல என்னை தூக்கில மாட்டி கொண்டுட்டாங்க. இப்படி பழைய மெமோரிஸ் எல்லாம் எனக்கு இருக்கனால உங்க படத்துல என்னை தாராளமா நடிக்க வைக்கலாம். கண்டிப்பா என்னோட பெஸ்ட நான் கொடுப்பேன்னு யுகா சொல்லிட்டு இருக்கான். இவ இப்படியெல்லாம் பேசவும் அந்த ரூம்ல இருக்க எல்லாரும் அவளையே வினோதமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டைரக்டரோட கண்ணு முழுக்க அங்க இருக்கக்கூடிய நகீசான்ற பொண்ணு மேலதான் இருக்கு. நகீசா தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரொம்பவே அமைதியா யார்கிட்டயும் பேசாம உட்கார்ந்துருக்கான். இதோட ஆடிஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்புறம் சொல்றோன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. நகீசாவும் அவளோட மேனேஜர் கூட மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். நகீசா ஏற்கனவே பல பேய் படங்கள்ல நடிச்சிருக்கா. மறுபடியும் ஒரு பேய் படமானு ரொம்பவே குழம்பி போயிருக்கான். ஆனா மத்சுமரா படத்துல நடிக்க எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிடாது, இதை நீ மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ட்ரெயின்குள்ள ஒரு சின்ன பொண்ணு கையில பொம்மையோட நகீசாவே முறைச்சு பாத்துட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை அங்க இருந்து மறைஞ்சு போயிடறான். ஒரு ஸ்டாப்பிங்ல எல்லாரும் இறங்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தை மறுபடியும் தெரியறான். அப்ப தடுமாறி கீழே விழுந்த மாதிரி இருக்கு. நகீசா ஓடி போய் பார்த்தா அந்த குழந்தை பிளாட்ஃபார்முக்கு அடியில உட்காந்து இவளையும் முறைச்சு பாத்துட்டு இருக்கு. மேனேஜர் வந்து என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றான். ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப அப்படியே நம்ம டைரக்டர் காட்டுறாங்க, படத்துக்காக அந்த கொலைகேச பத்தி இன்னும் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒரு பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆளு அவங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொலை பண்ணான அந்த ஆளோட ஒய்ஃபும் இவங்க தான். அவங்க தான் நம்ம டைரக்டருக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சடனா அந்த வீட்டுல பார்த்தோம்னா ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்சா அதே குட்டி குழந்தை அங்க நின்றுட்டு இருக்கான். அவ பொம்மையை தேடி எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கான். கீழே கிடக்குற பொம்மை எடுத்துட்டு நேரா ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ஏஞ்சு பார்க்கும் போது அந்த குழந்தை அங்க இல்ல. அப்போன்னு பார்த்து அவளோட ஏஜென்சில இருந்து கால்
வருது நேரா அவளோட மேனேஜரை மீட் பண்ண போறா பாத்தா அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டான்ற நியூஸ் வந்திருக்கு இத கேட்டேனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த படத்தோட கதைய ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவ மேனேஜர் உடனே இது உண்மையாவே நடந்த ஒரு கதை யுனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்த ஒரு ஆளு அவரோட குடும்பத்தையே கொடூரமா கொலை பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஆள் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தான் அங்க வேலை பார்த்த எல்லாரையுமே அவன் கொலை பண்ணிருக்கான் மொத்தமா 11 பேர் செத்து போயிருக்காங்க கடைசியில அந்த ஆளும் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான் இதெல்லாம் நடந்தப்போ நானே சின்ன பையனா இருந்தேன் அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டேன்னு கேக்குறாரு நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றான் இதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான் அந்த ஸ்கிரிப்ட் புக்கை வச்சு பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்ப சடனா அவ பின்னாடி அந்த சின்ன குழந்தை ஓடி போற மாதிரி இருக்கு அவ திரும்பி பார்த்த உடனே அந்த இடமே டோட்டலா மாறி போகுது 35 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்துச்சுல அந்த ஹோட்டல் முன்னாடி தான் இப்ப ஹீரோயின் நின்றுட்டு இருக்கான் கரெக்டா அப்போன்னு பார்த்து அவளோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க அது எல்லாம் மறைஞ்சு போகுது யாருன்னு லென்ஸ் வழியா எட்டி பார்த்தா ஒரு கொடூரமான உருவம் தான் அங்க தெரியுது இதோட அடுத்த நாள் காலையில ஆகுது ஆடிஷன்ல செலக்ட் ஆன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு படத்தோட மெயின் கதை என்னன்றத டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஹோட்டல்ல 11 பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அங்க நடந்ததை தான் இப்ப நம்ம படமா எடுக்க போறோம் ஆனா கொலை பண்ண ஆள நம்ம பெருசா காட்ட போறது இல்ல அந்த ஆள ஒரு நிழல் மாதிரி இருட்டுக்குள்ளேயேதான் காட்ட போறோம் இந்த கதையில முக்கியமே அந்த 11 பேர் தான் அவங்க ரோலை தான் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லி யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போறாங்கன்றத நம்ம டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீங்க பண்ண போற ரோல் இதுதான் சொல்லி காட்டாரு பார்த்தா அங்க ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ இருக்கு அது வேற யாரும் இல்ல அடிக்கடி நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாள் அந்த குழந்தை தான் அவளும் அதே ஹோட்டல்ல தான் இறந்து போயிருக்கா அப்போ அவளோட வயசு 6 அவளோட அப்பாவே தான் அவளையும் அவளோட அண்ணனையும் கொலை பண்ணிருக்காரு ஆனா படத்துக்காக அந்த குழந்தையோட வயசை மாத்தி இப்ப நம்ம ஹீரோயினை நடிக்க வைக்க போறாங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ஏன்னா கடைசியா இறந்து போனது அந்த குழந்தை தான் இதை ஒழுங்கா பண்ணுவீங்களான்னு டைரக்டர் கேக்குறாரு நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா பண்ணுவேன் சொல்லிடுறோம் இதோட எல்லாருமே அவங்களோட ரோலை டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த படத்துக்காக அந்த ஹோட்டலை அப்படியே தத்ரூபமா ஒரு செட் மாதிரி ரெடி பண்ண போறாங்க அதுக்கான ஒரு மாடலை காட்டிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலோட உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி இருக்கும்னு ரெண்டு மாடல் இருக்கு ஹீரோயினும் அதையே ஒத்து பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் மட்டும் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போற மாதிரி அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் ஓடிட்டு இருக்கு அப்ப சடனா அங்க நிறைய வித்தியாசமான ஆளுங்கலாம் தெரியுதாங்க பயத்துல உள்ள போய் கதவை சாத்திக்கிறான் இப்ப அடுத்ததா அங்க இன்னொரு பொண்ணு வரா வாசல்ல இருந்து ஒரு சின்ன பொம்மைய கையில எடுக்கிறான் டக்குன்னு பக்கத்துல இருக்க பையன் அவளை எழுப்பி விடுறான் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணோட பேரு கினோஷிதா அவளுக்கு ரீஇன்கார்னேஷன்னா என்னன்றத பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆள் மனசுல முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கும் சில பேருக்கு சில நேரங்கள்ல அது ஞாபகத்துக்கு வரும் அது எல்லாமே இந்த வாழ்க்கையிலயும் மறுபடியும் நடக்கிற மாதிரியே தோணலாம் இல்ல கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி கூட இருக்கலாம் இதுதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லிட்டு இருக்காரு இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த பொண்ணு எஞ்சி வெளியே வந்துடுறான் அவளும் கொலை நடந்த அதே ஹோட்டலை பத்தி தான் பேசிட்டு இருக்கா அங்க ஏற்கனவே போன மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கு ஆனா சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட நாங்க போனதே இல்லைன்னு சொல்றோம் ஆனா அவளோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பெருசா கண்டுக்காத வேற கனவுதான் சாப்பிட போலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறோம் இப்ப அப்படியே ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்த பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் தான் நடிச்சிட்டு இருக்கான் அவ முக்கியமான ரோல்ல நடிக்கிறத பார்த்து அங்க இருக்க மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆளு நம்ம எல்லாருமே அந்த உண்மையான ஹோட்டலுக்கு போக போறோம் ஒரு டைம் ரிஹர்சல் பார்க்க போறதா டைரக்டர் சொன்னதா சொல்லிட்டு இருக்காரு இத கேட்டோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் டைரக்டர் சொல்ல சொல்ல அதுக்கேத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் திரும்பி பார்த்தா அங்க உண்மையாவே எல்லாரையும் கொலை பண்ண ப்ரொஃபஸரோட உருவம் தெரியுது ஹீரோயினும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான் சீன் முடிஞ்சு கட்டுன்னு சொல்றாங்க அதோட அவளும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் நேரா அவளோட மேனேஜர் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாம் தப்பாவே நடக்குது அந்த சின்ன பொண்ணோட உருவத்தை நான் அடிக்கடி பாக்குறேன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம இப்ப அந்த உண்மையான ஹோட்டலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான் இத கேட்ட மேனேஜரும் நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் ஒருவேளை நீ தான் அந்த சின்ன பொண்ணு இப்ப மறுபடியும் பிறந்திருக்கான்னு வச்சுக்கிட்டாலும் அந்த ஹோட்டலுக்கு போனா உனக்கு எதுவும் ஆகாது நீ சாகவும் மாட்டான் ஆனா இந்த சான்ஸை விட்டினா கண்டிப்பா உனக்கு வேற சான்ஸ் கிடைக்காது நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்றாரு ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த ஹோட்டலுக்கு போலான்னு முடிவு பண்றோம் ஒரு வழியா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஹோட்டல ரீச் பண்றாங்க
உள்ள போய் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ரியாலிட்டியில எப்படி இறந்து போனாங்களோ அதே இடத்துல படுக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும் போது நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு உண்மையாவே இறந்து போனவங்களோட உருவம் தெரியுது. அதை பார்த்து பயந்து போய் கத்திடுறா. சரி மாமா கழுவிட்டு வாங்கன்னு சொல்லி அவ கூட துணைக்கு ஒரு ஆளையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹோட்டலே பயங்கரமா பாழடைஞ்சு போய் குப்பையா கிடக்கு. ஹீரோயினும் முகம் கழுவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஹோட்டல் அப்படியே புதுசா இருக்கு. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆளையும் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பையன் காலெல்லாம் ரத்தத்தோட யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் கையில இருந்த ரெட் கலர் பால் மட்டும் கீழே உருண்டு ஓடிட்டு இருக்கு. அது நேரா நம்ம டைரக்டர் கையில கிடைக்குது. அவர் ரியாலிட்டியில தான் இருக்காரு. அப்பான பார்த்து நம்ம ஹீரோயினை காணான்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இதை கேட்ட டைரக்டரும் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் ஹீரோயின் இருக்க இடத்துல பார்த்தோம்னா அந்த சின்ன பையனை சைக்கோ ப்ரொஃபஸரே கத்தியால குத்தி கொடூரமா கொன்னுடுறாரு. இது எல்லாமே ரியாலிட்டியில 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஹீரோயின் நிக்கிறதையும் அந்த ஆள் பாத்துறாரு. அவளும் பயத்துல கரெக்டா 227 ரூம்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். அங்கேயும் அந்த ஆள் வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. பயத்துல கபட்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த கபடை வேகமா யாரும் திறக்கிறாங்க. பார்த்தா அவளோட கண்ணுக்கு அந்த ப்ரொஃபஸர் தான் தெரியறான். ஹீரோயின் பயந்து போய் பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ரியாலிட்டியில பார்த்தோம்னா உண்மையாவே அங்க டைரக்டர் தான் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு. அவளோட கண்ணுக்கு அந்த சின்ன குழந்தையோட விஷுவல்ஸ் மட்டும்தான் தெரியுது. இப்ப அப்படியே அந்த காலேஜ் பொண்ணு கினோஷிதாவை காட்டுறாங்க. அவ கூட எப்பயுமே ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான. அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல யுகான் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவதான். கினோஷிதாவோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்ப யுகாவை வர வச்சிருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே உங்களை ஏற்கனவே எங்கேயோ பாத்திருக்கேன்னு யுகா சொல்றான். மேபி போன ஜென்மத்துல கூட நம்ம மீட் பண்ணிருக்கலாம்னு சொல்லும் போது கினோஷிதாக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் டீடைலா சொல்லி கொடுங்கன்னு கேக்குறா. இதோட ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு எஞ்சி போயிடுறாங்க. அங்க ஹோட்டல்ல நடந்த கொலகேசோட டீடைல்ஸை தான் யுகா காமிச்சிட்டு இருக்கா. அதுல அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி தூக்கம் மாட்டி இறந்து போயிட்டாங்க. போன ஜென்மத்துல அது நான் தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரூஃபா அவ கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு தடயத்தை காட்டிட்டு இருக்கான். நான் பிறக்கும் போதுல இருந்து இது என் கழுத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட கினோஷிதா அந்த ஹோட்டலோட டீடைல்ஸ் எங்க இருக்குன்னு கேக்குதா. அதை காட்டுறதுக்குள்ளே யுகாக்கு ஒரு போன் கால் வந்துருது. இந்த பேப்பரோட பின் பக்கம் தான் இருக்கு, நீ பாத்துட்டே இரு, நான் போன் பேசிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்ச தூரம் தள்ளி வரான். அப்ப சடனா அவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் அங்க கேக்குது. அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தா அந்த பேய் பொம்மாக உட்கார்ந்து யுகாவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதே நேரம் கினோஷிதாவும் இறந்து போனவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். யுகா இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. பயந்து போய் அதை மறுபடியும் மேல எடுத்து வைக்கிறான். அப்போ அங்க இருக்க கேப் வழியா பார்த்தா ஒரு பேய் கூட்டமே நின்றுட்டு இருக்கு. பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவ அங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அந்த பேயோட கையெல்லாம் அவன் முகத்தை பிடிச்சுக்குது. கரெக்டா கினோஷிதா வரதுக்குள்ள யுகாவா அந்த பேய்கள்லாம் அப்படியே மேல தூக்கிக்குது. யுகாவோட போன் மட்டும்தான் கீழே கிடக்கு. அவ எங்க போனான்னு தெரியாம கினோஷிதாவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோன நல்லா தூங்கிட்டு இருக்கா. சடனா ஏதோ சவுண்ட் கேட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கபட்குள்ள உட்காந்துருக்கான். ஹீரோயினியே முளைச்சு பார்த்து நம்ம எப்பயும் ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கான். ஹீரோயினும் பாய்ந்து போய் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். இப்ப பார்த்தா அந்த சின்ன பொண்ணு மறைஞ்சு போயிடுறான். ஹீரோயினோட தலைகாணிக்க அடியில ஒரு வீடியோ கேமரா இருக்கு. எல்லாரையும் கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஸர் அதுலதான் வீடியோ எடுத்திருப்பான். அது எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம ஹீரோயின் குழம்பி போயிருக்கான். இதோட அடுத்த நாள் அந்த டைரக்டரை மீட் பண்ண போறான். நான் தான் அந்த சின்ன பொண்ணோட ரோல் பண்ணோன்னு நீங்க ஏன் ஆசைப்பட்டீங்க? ஸ்கிரிப்ட் என் கையில வந்ததுல இருந்து என்னை சுத்தி எல்லாமே வித்தியாசமா நடக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டே டைரக்டர் ஒரு பாக்ஸை வெளியெடுக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட பொம்மை இருக்கு. இந்த பொம்மையா அந்த பொண்ணோட அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணோட ஆவி இந்த பொம்மைக்குள்ள இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு சாகும் போது கூட இந்த பொம்மையை கையில வச்சுட்டே தான் செத்து போயிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு பயங்கர பயமா இருக்கு. இப்ப அப்படியே கினோஷிதாவை காட்டுறாங்க. கொலை பண்ண ப்ரொஃபஸரோட ஒய்ஃபை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவங்க கிட்ட அவ சின்ன வயசுல வரைஞ்ச ஒரு டிராயிங்கை காட்டுறான். இந்த ஹோட்டலுக்கு நான் போனதே இல்லை, ஆனா நான் அடிக்கடி அங்க போற மாதிரி எனக்கு கனவு வரும், அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டி ஒரு நோட்டை எடுத்து அவகிட்ட காட்டுறாங்க. அது அந்த ப்ரொஃபஸரோட நோட்டு தான்.
ஸ்டார்டிங்கில் மீடியா சுற்றி இருக்க எல்லாருமே ப்ரொஃபஸருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் எல்லாரையும் கொலை பண்ணான்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த ஆள் அவனோட ரிசர்ச்க்காக எல்லாரையுமே தெளிவாக பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கான். என்ன ரிசர்ச்னு பார்த்தோம்னா ரீஇன்கார்னேஷன் பற்றி தான் அவன் படிச்சிருக்கான். போன ஜென்மத்தில் நம்ம எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் உயிரோடு இருக்கவங்க எல்லாரையுமே அவன் கொலை பண்ணியிருக்கான். இதை சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் அவன் குடும்பத்தோட வெக்கேஷனுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கே போயிருக்கான். ஒரு நாள் அவனோட ஒய்ஃப் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள ரெண்டு குழந்தைங்களையும் கத்தியால் குத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவனோட ஒய்ஃப் வந்து காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களையும் குத்தி மயக்கமாக்கிடுறான். அதுக்கப்புறமா அவங்க கண்ணு முழிக்கும் போது எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினும் ஷூட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவளோட மேனேஜர் அங்கே வராரு. அவளோட பெட்டுக்கு அடியில இருந்து ஒரு வீடியோ கேமரா கிடைக்கும்ல, அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஃபிலிம் ரோலா மாத்தி கொண்டு வந்திருக்காரு. இதுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின் எனக்கே தெரியலன்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கும் போதே ஷார்ட் ரெடி ஆச்சு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. மேனேஜரும் அந்த ஃபிலிம் ரோலை எடுத்துட்டு அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு முடிவு பண்றாரு. அதே நேரம் கினோஷிதாக்கு ஒரு போன் கால் வருது. அவ கூடவே சுத்திட்டு இருக்க பையன்தான் கால் பண்ணிருக்கான். அன்னைக்கு நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறமா யுகாவை எங்கேயுமே காணோமா, நீ எங்கேயாச்சும் பாத்தியா, அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் கினோஷிதா பார்க்கலன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த இடத்துல இருந்து படத்தை நம்ம மூணு பார்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா அந்த சின்ன குழந்தை இறந்து போயிருப்பால அதுக்கான சீன்ஸை தான் நம்ம ஹீரோயின் இப்போ ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஃபிலிம் ரோலில் என்ன இருக்குன்ற விஷயத்த மேனேஜர் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஸர் எல்லாரையும் எப்படி கொலை பண்ணான்னு அஃபனே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். தேர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா கினோஷிதா இப்போ அந்த ஹோட்டலுக்கே போறா. ஹோட்டல் வாசல்லையே அந்த பொம்மை கிடக்கு. அதை எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கும் போது அந்த ஹோட்டலுக்குள்ள வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் வராங்க. அந்த கூட்டத்தில் யுகாவும் இருக்கான். ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டான், பேய் பிடிச்ச மாதிரி நிற்கிறா. ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் லாரி டிரைவர்னு பார்த்துருப்போம்ல, அவங்களாம் தான் அங்கே இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே போன ஜென்மத்தில் அதே ஹோட்டலில் தான் இறந்து போயிருக்காங்க. கினோஷிதாவும் பயத்தில் அந்த ஹோட்டலுக்குள்ளே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். யுகா ஒரு ரூமில் தூக்கமாட்டி செத்து போயிருக்கான். போன ஜென்மத்தில் எப்படி இறந்து போனாலோ அதே மாதிரி தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து போய் கினோஷிதா கீழே ஓடி வந்துடுறான். அவள் கையில் இருக்க பொம்மை கீழே விழுந்து நம்ம எப்பயுமே ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லுது. இதோட அவளும் பொசஸ் ஆகுறான். ஹீரோயினும் இப்போ ஃபைனல் சீன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். சடனாக பார்த்தா டைரக்டரை தவிர அங்கே இருக்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க போட்டிருந்த செட்டும் மறைஞ்சு போகுது. அதுக்கு பதிலாக இப்போ உண்மையான ஹோட்டல் தான் அவள் கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம டைரக்டரும் முன்ஜென்மத்தில் அதே ஹோட்டலில் தான் இருந்திருக்காரு. அவர் தான் ப்ரொஃபஸரோட பையனாக இருந்திருக்காரு. அந்த சின்ன பையனை கொலை பண்ணும்போது டைரக்டருக்கும் கழுத்தில் இருந்து ரத்தமாக வருது. இப்போ கடைசியாக இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். அடுத்தது அந்த ஆள் நம்மளை தான் கொலை பண்ண போறான்னு ஹீரோயினுக்கு புரியுது. அவளே அந்த 227 ரூமை ஓப்பன் பண்ணிட்டு கபடை போய் திறந்து பார்க்குறா. அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இங்கே தான் மெயின் ட்விஸ்டை ரிவீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயின் அந்த சின்ன குழந்தையாக பிறந்திருப்பான்னு நினச்சிட்ருப்போம், அதுதான் கிடையாது. ஏன்னா கினோஷிதா தான் அந்த சின்ன பொண்ணு, அவள் தான் அந்த கபட்குள்ள பொம்மையோட உட்காந்துருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தோன்னா 11 பேரையும் கொடூரமாக கொலை பண்ண ப்ரொஃபஸரோட மறுபிறப்பு தான் நம்ம ஹீரோயின். சடனாக அந்த ஹோட்டலில் இறந்து போன எல்லாருக்குமே உயிர் வருது. ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவளும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு அது வழியாக தப்பிச்சு வெளியே வரான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டில் இறங்கி ஓடிட்டு இருக்கான். ரியாலிட்டியில் சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோயினை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸரும் கொலை பண்ணிட்டு இப்படி தான் ஓடிருப்பான். அவன் ஒழிஞ்சிருந்த வீட்டிலேயே இப்போ ஹீரோயினும் ஒழிஞ்சு உட்காந்துருக்கான். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து கழுத்தை கிழிச்சுக்கலான்னு பார்க்குறான். இப்போ அந்த மேனேஜர் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்தோன்னா அந்த ப்ரொஃபஸரும் கடைசியாக கத்தியை வச்சு கிழிச்சு தான் செத்து போயிருக்கான். அவன் கையில் வச்சிருக்க கத்தியை பார்த்தோன்னா ஹீரோயினோட முகம் தெரியுது. இதை பார்த்தோன்னே மேனேஜருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோயின் குத்திக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தையோட பொம்மை உயிரோட மேலே ஏஞ்சி வருது. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நம்ம எப்பயுமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுது. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. ஹீரோயின் நடிச்சால அந்த சீன்ஸை மட்டும் டீமாக உட்காந்து ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்காங்க.
ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே கீழே விழுந்து திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் ரியாலிட்டியில நடந்த விஷயங்கள். ஏன்னா அதுக்கப்புறமா ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். பிளாங்கெட்டை போத்தி விட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் தவறு எல்லாருமே மறைஞ்சு போனது, அவர் செத்த போனது, இது எல்லாமே ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. கடைசியா அந்த வீடியோல ஹீரோயின் பக்கத்துல அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் நிக்கிறாங்க. இத அந்த பாட்டியும் பாக்குறாங்க. ஹீரோயின் நடந்துகிட்டதெல்லாம் வச்சு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கன்னு நினைச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அவளோட கை கால்னு உடம்பு முழுக்க கட்டி போட்டு தனியா ஒரு ரூம் குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட அம்மா கரெக்டா ரூம் கிட்ட வந்து ஒரு பாலையும் பொம்மையும் உள்ள தூக்கி போடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைங்களோட ஆவி இன்னமும் அந்த ரூம் குள்ளதான் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோயினோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு. கடைசியா அந்த குழந்தை நம்ம எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லுது. இத கேட்ட ஹீரோயின் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இந்த சீனோட ரீஇன்கார்னேஷன் படம் முடியுது. அதாவது ஹீரோயின்குள்ள அந்த ப்ரொஃபஸரோட நினைவுகள்னு இருக்குன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.